ஹாய், ஹலோ, வெல்கம் டு அன்னை இல்லம். இந்த பதிவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா, நாங்கள் எங்களோட இடத்துல இருந்து பேடிங்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதை தான் நான் அன்றைக்கி உங்களோட இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இது நாங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட இருக்கிற ஸ்டேஷன். இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ்கள் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம், எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ சேஃபான செக்யூரிட்டியான ஒரு ட்ராவலிங்கன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் எங்களோட ஸ்டேஷனில் இருந்து நாங்கள் கார் டேப் பண்ணி ட்ரெயின் எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறோம். இங்கே வசதி எல்லாமே நல்லா இருக்கும், லிஃப்ட் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே வந்து நாங்கள் டிக்கெட் அப்படின்றதை விட ஒய்ஸ்டர் கார்ட் ஒன்று ஒன்று கொடுப்போம், இல்லை எங்களோட பேங்க் கார்ட்டே நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். இதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களோட ட்ராவலுக்கான மணியை வந்து நாங்கள் பே பண்ணுறதா இருக்கும். இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கும், அந்த பிளாட்ஃபார்மில் எழுதியிருக்கும் இங்கேருந்து எங்கே போகுது, என்னென்ன ட்ரெயின் இங்கே வருகுதுன்ட்டு. அதே நேரத்தில் வந்து இங்கே வாய்ஸ் கொடுத்து கொண்டிருப்பினம் அந்த மேலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு இதில் வந்து போய்கொண்டிருக்கும். இப்போ எத்தனை மணிக்கு என்ன ட்ரெயின் வரும், எந்த பிளாட்ஃபார்முக்கு வருது, இப்போ எங்கே அது நிற்கிது, கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே இருக்குதுன்றதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பினம். இது வந்து ஒவ்வொரு ரயில்வே சர்வீஸ் இருக்குது. இது வந்து எலிசபெத் லைன், ஒவ்வொரு லைன் இருக்குது. இது வந்து எலிசபெத் லைன் இந்த நாங்கள் எடுக்கிறோம். இது வந்து அபிவூட்ன்ற இடத்துக்கு போகுது, அபிவூட்டிலேருந்து கனேரி போகுது. இப்போ நாங்கள் வந்து பேடிங்டனில் பாதியில் இறங்க போகிறோம். அங்கால அண்டர் கிரவுண்ட் வரும், இது வந்து ஓவர் கிரவுண்டில் போகுது, பிறகு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகுது. மேலே போட்டுக்கொண்டே இருக்கும் என்ன ஸ்டேஷன் அடுத்தது வரப்போகுது, இது எங்கே போகுதுன்றதெல்லாம் இந்த இதில் இந்த பிளாஸ்மாவில் ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்த ஸ்டேஷன் என்னன்றதெல்லாம் காட்டிக்கொண்டிருக்கும். சில ஸ்டேஷனில் நிற்காது, அதனால் நாங்கள் அதை தெரிஞ்சுக்கொள்ளலாம், இந்த ஸ்டேஷனில் நிற்கும், இந்த ஸ்டேஷனில் நிற்காதுண்டு. மட்டும் உள்ளுக்குள்ளேயே இந்த பார்ப்பே இருக்குது, எந்த ட்ரெயின் வந்து எங்கே போகும், இது என்ன ட்ரெயின்ன்றதெல்லாம் கிளியராக ஒரு மேப் கொண்டு போட்டிருப்பினோம். அதில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது ஒரு ஸ்டேஷன், இதில் இப்போ நிற்கிது. அது வந்து அங்கால் போகிறது வந்து நேஷனல் ட்ரெயின் சர்வீஸ், அது எங்கேயுமே நிற்காது, அப்படியே ஃபுல்லாக துருவாக போகிற ட்ரெயின் அது. இடைக்க சொல்லிக்கொண்டே இருக்கும், இந்த ஸ்டேஷனில் இறங்க போகிறீங்க, நீங்கள் வந்து இந்த கேப் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் உள்ளது இப்படி தான் இருக்கும், ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்த்துக்கும் இடவழி வந்து இப்படி தான் இருக்கும். ஊரில் வந்து நான் பெரிய படி வச்சிருப்பினும் நாங்கள் காலை தூக்கி தூக்கி வரணும், இங்கே அப்படி இல்லை, அப்படியே ட்ரெயினுக்கும் அந்த பிளாட்ஃபார்த்துக்கும் அப்படியே ஃபுல்லாக தட்டமையாக நிற்கும். நாங்கள் வடிவாக இறங்கலாம், ரோட்டில் நடக்கிற மாதிரி நடக்கலாம். இது வந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டுது, பேடிங்டன் ஸ்டேஷனில் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டுது இந்த ட்ரெயின். இது வந்து ஒரு ரூம் ஒரு அரை மாதிரி ஃபுல்லாக அப்படியே மூடி இருக்கும். அதுக்குள்ளே இருந்து வந்து கதவு ஓப்பன் ஆகி, பிறகு இந்த கதவும் ஓப்பன் ஆகி வெளியில் வரணும். நாங்கள் உள்ளே போகும்போதும் இந்த வெளியில் இருக்கிற டோர் ஓப்பன் ஆகி தான் ட்ரெயின் கேட்டுக்களால் உள்ளே போகணும். நல்ல செக்யூரிட்டியானது, பாதுகாப்பானது. ஊரில் எல்லாம் ட்ரெயினில் போகிறதுன்றது வந்து கொஞ்சம் பயமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கேஷுவலாக போகிற மாதிரி இருக்கும், பெருசாக பயமாக இருக்காது. ட்ராவலும் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதில்ல, ஈஸியான ஒரு மெத்தட் தான் நீங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது. நாங்கள் இப்போ பேடிங்டனுக்கு வந்துட்டோம். பேடிங்டனில் வந்து நிறைய ரயில்வே சர்வீஸ் இருக்குது. அதில் வந்து நேஷ்னல் ரயின், மற்றது ஹேமர்ஸ்மித் அண்ட் சிட்டி டிஸ்ட்ரிக், மற்றது அண்டர் கிரவுண்ட், எல்லாமே இதில் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி கடோர் மூடிட்டு அதுக்குள்ளால் தான் ட்ரெயின் போகுது. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்கும் இந்த ட்ரெயின் போகிறதை பார்க்கல. ட்ரெயின் போன பிறகு அந்த கதவு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். ட்ரெயின் வரும்போது தான் நான் அதுக்குள்ள ட்ரெயின் வரதான்ட்டு தெரியும். அவ்வளோ ஒரு செக்யூரிட்டியான பாதுகாப்பான ஒரு சர்வீஸாக இருக்கும் இந்த அண்டர் கிரவுண்ட், இந்த வேயில் போகிறது. அதுக்கு பிறகு வெளியில் வந்தால் எஸ்கலேட்டரில் நாங்கள் மேலே போகணும். ஏண்டா இது அண்டர் கிரவுண்டுக்குள்ளே நிற்கிறோம், இனி மேலே போய் நாங்கள் ஓவர் கிரவுண்டுக்குள்ளே ட்ரெயின் எடுக்கிறதுண்டா எடுக்கலாம். இங்கேயே நாங்கள் எங்களோட ஒய்ஸ்டர் கார்டுகளையும் வந்து நாங்கள் டப்பு பண்ணி கொள்ளலாம், காசு போட்டு இல்லை கார்ட் மூலமாக பே பண்ணி எங்களோட ஒய்ஸ்டர் கார்டுகளை நாங்கள் வந்து டப்பு பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து அங்கே டப் பண்ணி ஏறினாங்க ஹயஸ்&ஹார்லிங்டனில். இப்போ வந்து பேடிங்டனில் நாங்கள் வெளியில் போகிறோம். அப்போ திருப்ப டப் பண்ணினோம்டா ஒய்ஸ்டர் கார்ட்டையோ, இல்லை நாங்கள் யூஸ் பண்ணின கார்ட்டையே டப் பண்ணினோம்டா நாங்கள் எக்ஸிட் ஆகலாம்.
நாங்கள் மாறி பண்ணினோம்ண்டா, இல்லை அங்கே ஒரு காட்டில் இங்கே ஒரு காட்டில் பண்ணினோம்ண்டா, ஃபுல் ஜேர்னிக்கான காசுமே அது விட்டும். ஏனென்றால் நாங்கள் எந்த காட்டில் என்டர் பண்ணுறோமோ அதே காட்டில் தான் எக்ஸிட்டும் பண்ணணும். இதில் வந்து பே பண்ணுறது அப்படி நாங்கள் ஒயிஸ்டர் கார்டுகளை வந்து இதில் பே பண்ணலாம். இந்த மெஷினில் வந்து கார்டு கொடுத்தோ இல்லை கேஷ் போட்டோ நாங்கள் வந்து பே பண்ணலாம். மற்றது இது வந்து ரெயின்கள் அது டைமுகள் எத்தனை மணிக்கு வருது, என்ன எவ்வளோ நேரத்தில் வருமானது அதில் ஓடிக்கொண்டிருக்கும் பிளாஸ்மாவில். இது எல்லோரும் மேலே எஸ்கலேட்டரில் வந்து மேலே கீழே போய்க்கும் அண்டர் கிரவுண்டுக்கு வரையினும் ஓவர் கிரவுண்ட் போகிறவையாக இருப்பினும். இந்த பேடிங்டன் ஸ்டேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஷன். எல்லா வகையான ட்ரெயின் சர்வீஸும் இதில் ஓடுறபடியாக எல்லோரும் இதில் வந்து ஏறுறது கூட இங்கே வந்து எப்போயுமே க்ரௌடாக தான் இருக்கும். உள்ளுக்குள்ளேயே நிறைய கடைகளும் இருக்கும், உடுப்பு கடையாக இருக்கட்டும், ஸ்டேஷனரி ஐட்டங்களாக இருக்கட்டும், சாப்பாட்டு கடைகள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் உங்களோட டைமை வந்து இதுக்குள்ளேயே நீங்கள் நின்று ஸ்பெண்ட் பண்ணி போட்டு நீங்கள் அடுத்த ட்ரெயின் ஏறுறதா இருந்தால் கூட ஏறலாம். இது நேஷனல் ட்ரெயின் சர்வீஸும் வந்து பேடிங்டனில் இருக்குது. இதெல்லாம் அவுட் ஆஃப் லண்டனுக்கு போகிற ட்ரெயினுகளாக இருக்கும். இந்த பேடிங்டன் ஸ்டேஷன் வந்து பெரிய ஒரு ஸ்டேஷன். அதில் வந்து எல்லா வசதிகளும் எல்லா வகையான ட்ரெயின்களையும் நீங்கள் எல்லா சர்வீஸுகளையும் வந்து இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த சர்வீஸ் வந்து எங்கே போகுதுன்றதை வந்து இங்கே வந்து மேப் மூலமாக போட்டிருப்பினோம். ஒரு பாத்வே ஒன்று அமைச்சிருப்பினோம். எந்த சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா எந்த லைனை நீங்கள் எடுக்கலாம் வந்து எங்களுக்கு ஈஸியான ஒரு லைன் ஒன்று போட்டிருப்பினோம். அதன் மூலம் அதை பார்த்துக்கொண்டு நாங்கள் புதுசாக வரவே வந்து எந்த பக்கம் போனால் என்ன லைன் எடுக்கலாம்ன்றதையும் வந்து தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது இந்த மாதிரி போட்டிருப்பினோம். லண்டனில் வந்து ட்ரெயின் சர்வீஸ் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குதுன்றதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு கொண்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.